மக்களின் கடை இங்க இருக்கு எல்லோருக்குமான உடை இவங்களுக்கு ஒரே அடிப்படை குழப்பமே அவ்வளவு பேருக்கு என்னன்னா நடிகனில் தொடங்கி குருமூர்த்தி வரை எங்கேயாவது போய் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையா நின்று பிச்சை பாத்திரத்தோட நின்று எப்படியாவது எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்கறக்கான காரணம் என்ன அப்படின்னா இவன் பூரா சாமி கும்பிடுறான் ஆனா பெரியார சொன்னா கோபடுறானேங்கிற மட்டும்தான் தான் அவனால புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு ஃபார்முலா இன்னைக்கு பிஜேபி அவ்வளவு பேர் எவனும் எதிர்க்கிறது பேசாம உடனே கெட்ட வார்த்தையில ஆரம்பிச்சிருவான் நீங்க சோசியல் மீடியால ஆரம்பிங்க உடனே கெட்ட வார்த்தை ஆரம்பிப்பா அல்லது பாரத் மாதா கீச்சையில வந்து முடிச்சிருவான் அவனுக்கு புரியாது ரெண்டுமே கெட்ட வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு குருமூர்த்தியால் வந்து சாக்கடைன்னு பேசிட முடியுது அப்படின்னா இவன் எல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரைய அண்ணாவை என்ன பாடுபடுத்திருப்பான்னு நினைச்சு பாருங்க இன்னைக்கு நம்மால் பதில் சொல்கிற கீழே நிற்கிறான் உடனே சொல்லிட முடியுது கீழே போய் ஏன்டா இப்படி செய்கிற அப்படின்னு அப்படி செய்கிற பதில் சொல்கிற காலகட்டத்திலேயே இவன் இவ்வளவு பேசுகிறானு அப்போ அன்னைக்கு எந்த பதிலும் பேச முடியாமல் ஆளே இல்லாமல் இருந்த இடத்துல எவ்வளோ பாடுபட்டுருப்பான் இந்த தேர்தல் வந்துடும் குருமூர்த்தி பதறதை பார்த்தா உறுதியாக திமுக ஜெயிச்சிடும் சரியா ஏன்னா ஏன்னா அவளுக்கு கரெக்டா தெரியும் அவளை ஜெயிக்கிறது தெரியுமோ தெரியாதோ தோக்குறது உறுதியா தெரியும் அதைத்தான் வந்து துணைத் தலைவர் சொன்னாரு எப்படி வந்து இந்து சமயம் போட்டிருந்த போஸ்டர் வந்து அடுத்த நாளே இந்திய சமயமா மாறுச்சுன்னு சொன்னார் இல்லையா அவர் கரெக்டா தெரியும் எப்பெல்லாம் பின் வாங்கணும் எப்பெல்லாம் மறையணும் எப்பெல்லாம் ஒழியணும் எப்பெல்லாம் பதுங்கணும்னு இல்லை தெரியும் நம்ம தான் புரியாம எல்லாத்துக்கும் ஏறி அடிக்கிறவங்க இந்த வருஷம் தான் பிஜேபி பொங்கல் கொண்டாடுறான் அவன் இதுவரையும் கொண்டாடல அவன் கொண்டாடினோதான் நம்மளால செய்யறான் இல்லையடா நாங்க வேற இல்லை நீ என்ன புரியாம ஏதோ எங்களை ஆக்க ட்ரை பண்ற போல இருக்கு இருங்க எங்க பா பொங்கல் வச்ச படத்தை உங்களுக்கு போடுறோம் அப்படின்னு பதிலுக்கு எடுத்து அவன் மாணவிகு தாக்கா நடராஜன் அவர்கள் பேசும்போது கருப்பள்ளி அப்பன் வந்து பேசும்போதெல்லாம் வந்து என்னன்னா நம் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எப்படி பேசுவார்களோ அதை போல அவர் பேசினாருன்னு சொன்னார் அவரு ஐயாவுக்கு ஒண்ணு சொல்லணும் என்னன்னா என்னை போலதான் தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேரும் பேசுறான் அவன் பூரா இயக்கத்துல இல்ல திராவிடர் கழகத்துல இல்ல ஆனா அவனுக்கு பூரா தெரியும் பெரியார் எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு அதனாலதான் இவங்க தடுமாறுறாங்க எல்லாரும் இவங்களுக்கு ஒரே அடிப்படை குழப்பமே அவ்வளவு பேருக்கு என்னன்னா நடிகனில் தொடங்கி குருமூர்த்தி வரை எங்கேயாவது போய் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசம் இல்லையா நின்னு இவன் பிச்சை பாத்திரத்தோட நின்று எப்படியாவது எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்கறக்கான காரணம் என்ன அப்படின்னா இவன் பூரா சாமி கும்பிட்றான் ஆனா பெரியார சொன்னா கோபடுறானுங்கிற மட்டும் தான் அவனால புரிஞ்சிக்கவே முடியாது ஒரு ஃபார்முலா மொத்த இந்தியாவில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் இவன் என்ன நினைக்கிறான் இவங்க ஆனா அவனுக்கு விளங்காத ஒன்னே ஒன்னு இது மட்டும் தான் என்னடா அவ்வளவு பேரும் சாமி கும்பிடுறாங்க ஒரு குழப்பமும் இல்ல ஆனா பெரியார சொன்னா கோபப்படுறானேங்கிறது அது அவன் இந்த இயக்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு பெரியார் என்ன செஞ்சாருன்னு தெரியும் இத்தனை ஆண்டு காலத்துல இவன் திருப்பி திருப்பி திராவிடம் என்ன செஞ்சது திராவிடம் என்ன செஞ்சதுன்னு கேட்டாங்கல்ல துணைத் தலைவர் கூட சொன்னாங்க என்ன செஞ்சேன் கேட்கறாங்க என்ன தெரியுமா செஞ்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்து போது விருது வாங்கணும் ஒரு நாக்காளி முன்னாடி போட்டு உட்கார வச்சு அதுதான் திராவிடம் செஞ்சது நீங்க ஒரு நாள் சங்கராச்சாரி கூட்டத்தில் நடக்கவே நடக்காது அது சங்கராச்சாரி அரை அடி மேலதான் தான் இருப்பாரு ஆனா இது என்ன செஞ்சுன்னா முன்னாடி உட்கார வச்சு ஒரு தலைமுறை ஒரு தலைமுறையவே முன்னாடி உட்கார வச்சிருச்சு முன்னாடி உட்கார வச்சவன சௌரியம் ஆயிட்டோம் இல்லையா சௌரியமானதுனால பழசு மறந்து போய் இப்போ திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது கேட்க நல்லா இருக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் அதனால பேசிட்டு இருக்கான் அப்புறம் அவனுக்கு ஒரு பின்மண்டையில் ஒரு அடி விழுகும் குருமூர்த்திகளால் அப்புறம் அவனுக்கு புரிஞ்சுக்குவான் ஆஹா இல்லை போல இருக்கே நம்ம வந்து அங்கேதான் இருந்துருக்கணும் புரியாம இந்த வகையோட சேர்ந்துட்டோம் மேக் சேர்க்க சரி இல்லையான்னு திருப்பி அவங்களாம் வருவான் இவன் எவெல்லாம் திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு சொல்றனோ அவனை பூரா குறிச்சு வச்சுக்கோங்க அவன் பூரா அஞ்சு வருஷத்துல திருப்பி இங்க வரலன்னா அப்புறம் நீங்க என்னை கேளுங்க காரணம் அவன் துரோகத்தை சந்திக்கல இல்ல அவன் துரோகத்தை சந்திக்க அதனால சுவாரிக்கிட்டே இருப்பான் சுவாரஸ்யமா துரோகம் சந்திச்சோன்னு அவனுக்கு புரியும் ஆகா நம்ம தப்பு பண்ணிவிட்டோம்னு இந்த விருது வந்து ஆசிரியர் கையால் பெறுவது பெருமகிழ்ச்சி வெங்கட் அவர்கள் வந்து இயல்பாக வய ஆசிரியர் மூத்தவங்கிற காரணத்துக்காக அந்த பொன்னாடையை பொருத்தும் போது கொஞ்சம் குனிஞ்சு வாங்குனா நல்லது சௌரியமா இருக்குமே அவர்களுக்கு நினைச்சு குனிஞ்சதை கூட பொறுக்க முடியாம இல்ல இல்ல நீ விருது வாங்க முடியாது நிமிந்தில் நீ அப்படின்னு நிக்க வைக்கிறது இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் ஆசிரியர் கையால் வாங்குவது மகிழ்ச்சி எம் ஆர் ராதா மன்றத்தின் பெயரால் இருக்கும் ஒரு அரங்கத்துக்குள் வாங்குவது மகிழ்ச்சி பெரியார் திடலில் வாங்குவது மகிழ்ச்சி அப்படின்னு வரிசையா அந்த மகிழ்ச்சி பட்டியல் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னொன்னா கூட 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 எதாவது தான் வாங்கியிருக்கோம் அது எதுனால எல்லாம் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா நான் பல லட்சம் சம்பளம் வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்திருக்கேன் எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கேன் நிறைய பணம் வாங்கி வச்சுக்கோங்க ஆனாலும் திருப்பி இப்போ ஊருக்கு போகும் பொழுது பொங்கலுக்கு ஊருக்கு போனால் நான் எப்பொழுதுமே வந்து பொங்கலுக்கு வந்து அஞ்சு நாள் மதுரைக்கு போயிடுறது இந்த தடவை வந்து அந்த மதுரைக்கு போற தவிர்த்த போக முடியாமல் அதுக்கான காரணம் அதனால இது இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் பரவாயில்ல வழக்கத்தை விட்டு இது இருந்துருவோம் தான் இங்கே இருந்தேன் அப்படி பொங்கலுக்கு போகும் எங்கள் ஆயா வந்து ஆயா காலில் விழுந்து கும்பிட்டோடனே அப்ப சீங்க வானு தடவை கொடுத்து எங்கள் கையில் வந்து ஐம்பது ரூபா பணம் கொடுப்பா எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பணம் வாங்கினாலும் பொங்கலுக்கு போய் ஆயா காலில் விழுந்து வாங்குற ஐம்பது ரூபா இருக்குல்ல அதுதான் பெருமகிழ்ச்சி அளிக்கும் எப்போவுமே அதைப் போல ஊரெல்லாம் விருது வாங்குறது எல்லாத்தையும் முக்கியம் வந்து பெரியார் திடல்ல ஆசிரியர் கையால் பெரியார் பெயரால் வழங்கப்படும் விருது இருக்குல்ல அதுதான் பெரியார் பெயால் நூறு விருது எத்தனை திடம் பேர் அறிவிக்கிறான் வேற வேற விருது ஆனா அதெல்லாம் விருது ஆகுமா இதுதான் விருதாகுங்கிறது இருக்கு இது எனக்கு அச்சம் ஊட்டுதுன்னு சொன்னார் போஸ் வெங்கட் ஒரு அச்சம் பட வேண்டியது இல்லை செய்யற வேலையை இன்னும் கொஞ்சம் வேகமா செய்ப்பான்னு சொல்றாங்க அவ்வளவுதான் அதனால இது உற்சாகம் வேலை தான் ஏன்னா அது நமக்கு பெரியார் சொல்லி கொடுத்தது ஒருத்தனையா பிள்ளைக்கு சாதாரண அடிக்க கூடாது ஏறி அடிக்கணும் தான் அடங்குவான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம அடிக்க ஆளே இல்லைன்னு பெரியார் பெரியார் நம்ம ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா வெங்கட் அவர்கள் சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு எங்க அப்பா ஊட்டி ஊட்டி வளர்த்தாரு பெரியாரெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தாரு எனக்கு சொல்லியே வளக்கல எனக்கு என்ன எங்கள் தாத்தா வந்து எங்கள் ஐயா வந்து தினசரி காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சு அவரே காப்பி போட்டு கொடுத்துட்டு திருவாசகம் பாடுறவர் நான் எங்கள் ஐயாவோட படுத்துங்கும்பொழுதெல்லாம் காலையில் திருவாசகம் கேட்டுதான் எந்திரிச்சிருக்கேன் நாள் திருவாசகம் படாமல் இருந்ததில்லை ஆனால் எப்பொழுதாவது எங்காவது எவராவது வீட்டுக்குள்ள பெரியாரை பற்றி எதாவது எதிர்க்கறச்சுன்னா அதெல்லாம் நீ பேசாத அவரை பற்றி நான் பேசுற கூட தகுதி இல்லை சும்மா இருக்கும் எங்கள் ஐயாவுக்கு என்ன புரிஞ்சிருக்கா திருவாசகம் பாடுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் பெரியார்த்த எழுத்து பேசினானா அவனை கண்டிக்கிறது ரொம்ப முக்கியம்னு

அந்த பொண்ணோட நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரே விஷயம் முடிவு பண்ணோம் என் பெற்றோரும் அவரின் பெற்றோரும் சம்மதித்து தான் அந்த திருமணத்தை பண்ணணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி வீட்டில் பேசணும் அதை ஒரு உரையாடலுக்கான இடம் ஏற்படுத்தி கொடுத்தாரு இல்லையா தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு வேற எந்த வீட்டில் பேசுவான் நீங்க பெரியார படிக்காத வீட்டில் பேசவே மாட்டான் ஒருத்தர் தான் பேசுவான் இன்னொருத்தன் கேட்பான் எவன் வலுவா இருக்கானோ எவன் பணம் சம்பாதிக்கிறவனா இருக்கானோ அவன் பேசுவான் இன்னொருத்தன் கேட்பான் அப்படி இல்லை யாரா இருந்தாலும் பேசலாம் அந்த கருத்து அந்த கருத்தை கேக்கறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுத்தாரு எவ்வளவு எதிர்க்கிறது பேசுறது பரவாயில்ல தம்பி உட்கார வச்சு நீ உன் கருத்தை சொல்லு ஏன்னா இவற்ற எல்லாத்துக்கும் பதில் இருக்கு பதில் இல்லாதவன் தான் எதிர்க்கிறது பேச மாட்டான் இல்லையா நீங்க பிஜேபி ல அவ்வளவு பேர் எவனும் எதிர்க்கிறது பேசாம உடனே கெட்ட வாரத்தில் ஆரம்பிச்சிருவான் நீங்க சோசியல் மீடியாவில் ஆரம்பிங்க உடனே கெட்ட வார்த்தை அல்லது மாதா கீ ஜெயில வந்து முடிச்சிருவான் அவனுக்கு புரியாது ரெண்டுமே கெட்டவார்த்தான்னு அதுக்கு மேல ஒண்ணுமே இருக்காது அவன் கருத்தே இருக்காது கருத்தே இல்லாதனால இதுல வந்து முடிச்சிருவான் இல்ல உனக்கு எப்படி பாருங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து ஒரு குருமூர்த்தியால வந்து சாக்கடைன்னு பேசிட முடியுது அப்படின்னா இவன் எல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரைய அண்ணாவை என்ன பாடுபடுத்திருப்பான்னு நினைச்சு பாருங்க இன்னைக்கு நம்மால் பதில் சொல்ற கீழ் நிக்கிறான் உடனே சொல்லிட முடியுது கீழே போய் ஏண்டா இப்படி செய்யற அப்படின்னு அப்படி செய்கிற பதில் சொல்கிற காலகட்டத்துலேயே இவ்வளவு பேசுகிறானே அப்போ எனக்கு எந்த பதிலும் பேச முடியாமல் ஆளே இல்லாமல் இருந்த இடத்துல எவ்வளோ பாடுப்பான் எவ்வளோ வேலை பார்த்துருப்பார் அந்த கலவனரு எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு எப்பொழுதும் எவராவது நேரம் இல்லைன்னு சொன்னாலும் நினச்சிக்க அதை படிக்க முடியல நேரம் இல்லைன்னு சொன்னால் நான் சொல்லுவேன் டே ரெண்டே ரெண்டு பேர் ஏன் வச்சுக்கோங்க ஒன்று பெரியார் இன்னொன்று கலைஞர் அந்த ரெண்டு பேர் படத்தையும் பத்து ரூபாய்க்கு வாங்கி பையில் வச்சுக்க எப்பயாவது நேரம் இல்லைன்னு நினைச்சேன்னா அதை எடுத்து ஒருத்தர பாத்துக்க இவங்க எல்லாம் நேரம் வந்துருக்கு தொண்ணூற்றஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு மட்டும் எப்படி நேரம் இல்லாம இருக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இவ்வளவு வேலை பார்த்து இவ்வளவு ஊர் சுத்தி இவ்வளவு படிச்சு இவ்வளவு எழுதி இவ்வளவு ஆவணப்படுத்தி அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணும்ல இல்ல ஞானராசியர் அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு மூணு நாள் முன்னாடி பேசிக்கிட்டு போது ஆசிரியர் பத்தி பேசும்போது ஞானராசியர் பிரபான வார்த்தை சொன்னாரு அல்ல அவர் அரசியல் இயக்கம் அப்படின்னு வேலைக்கு போயிட்டாரு அப்படி இல்லாமல் இருந்தாருன்னா அவர் ஒரு மெட்டிகுல அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆசிரியர் சொல் பத்தி சொல்லும் ஒரு சர்வீஸ் அட்மிஸ்டர் பிரமாதமான ஒரு அட்மினர் வந்து ஒரு அரசு வேலைக்கு தான் மெட்டிகுலஸ்னா எல்லா தகவல்களிலும் எல்லா அறிவிலும் அதற்குள் இருக்க நுண்ணறிவை பத்திய அக்கறை செலுத்துறது அது மேலோட்டமா அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படிங்கிற நுண்ணறிவு சேகரிக்கிறதா மெட்டிகுலஸ் அப்படின்னு ஆசிரியர் பற்றி சொன்னாரு அப்ப இவர் எங்க இருந்து படிச்சாருன்னா அங்கிருந்து படிச்சாரு இவ்வளவு பேர் வேலை செஞ்சு கடந்து வர்றது இன்றைக்கு நான் ரொம்ப குறிப்பா ஒன்னே ஒன் மட்டும் யோசிச்சுட்டு வந்தேன் இங்க யாரிடமும் பெரியாரின் சிறப்புகளை தனி குணங்களை அவர் வாழ்க்கையில் நடந்ததை பேசக்கூடாது அப்படின்னு ஏன்னா போஸ் வெங்கட் உட்பட என்னை விடவும் அதிகம் பெரியாரை பற்றி அறிந்தவர்கள் நிறங்கி நிரம்பி இருக்கிற அரங்கத்துல போய் அதை சொல்லக்கூடாது நம்ம அது அவசியம் இல்லைன்னு நினைச்சேன் ஆனா இந்த தேர்தல் வந்துடும் குருமூர்த்தி பதறதை பார்த்தா உறுதியா திமுக ஜெயிச்சிடும் சரியா ஏன்னா ஏன்னா அவளுக்கு கரெக்டா தெரியும் அவளை ஜெயிக்கிறது தெரியுமோ தெரியாதோ தோக்குறது உறுதியா தெரியும் அதைத்தான் வந்து துணைத்தலைவர் சொன்னாரு எப்படி வந்து இந்து சமயம்னு போட்டிருந்த போஸ்டர் வந்து அடுத்த நாளே இந்திய சமயமா மாறுச்சுன்னு சொன்னார் இல்லையா அவது அவள் கரெக்டா தெரியும் எப்பெல்லாம் பின்வாங்கணும் எப்பெல்லாம் மறையணும் எப்பெல்லாம் ஒழியணும் எப்பெல்லாம் பதுங்கணும்னு இல்லை தெரியும் நம்ம தான் புரியாம எல்லாத்துக்கும் ஏறி அடிக்கிறவங்க நம்ம தான் எப்பவுமே மானமிகு அவன் மானமிகுவே கிடையாது அவன் அவமான மிகுதான் எப்பவுமே ஒருத்தனாவது போட்டு போனா பாருங்க மானமிகுன்னு போட்டுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து காரியம் தான் முக்கியம் நம்ம அதுக்கு என்ன வேலை வேணாலும் செய்யலாம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சும்மா ஒரு ஒரு மாதம் பண்ணி காலத்துக்கு பின்னாடி போய் இந்த ரஜினிகாந்த் ஒரு வேலை அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தா இந்த துக்குள காண்டி விழா எப்படி நினைச்சு பாத்துங்க சசிகலாவை பத்தி ஒரு வரி கூட பேசியிருக்க மாட்டாங்க அண்ணாதிமுக பத்தி ஒரு வரி கூட பேசிருக்க மாட்டாங்க ரஜினிகாந்த் எம்ஜிஆர் ஆக்கப்பட்டிருப்பாரு அமித்ஷா மாபெரும் சாணக்கிய தந்திர ராஜதந்திரி ஆக்கப்பட்டிருப்பாரு ஏர்போர்ட்ல இருந்து துக்குள காண்டு விழா வரையும் எல்லா இடத்துலையும் டிராபிக் நிறுத்தப்பட்டிருக்கும் மிகப்பெரிய சாதனையை செஞ்சுட்டதா தான் குருமூர்த்தி நடுநாயகம் அப்படி எதுவுமே அமைதியை போய் ஜே பி நட்டாவை உட்கார வச்சு நட்டா யாருன்னு தமிழ்நாட்டுக்கு யாருக்குமே தெரியல பேருக்கு தெரியாது முகத்தை காமிச்சாலே மாஸ்க வேற போட்டுட்டாங்க சுத்தமா தெரியாது சரி அமைதி நம்ம எப்படியாவது வந்து அண்ணாதிமுக வந்து சரி பண்ணி வச்சிருந்து ஆர் வந்து ஊழல் பண்ணிட்டாராம் இவர்களை வைத்துக் கொண்டு திமுக ஊழலை பேசுகிறதாம் ஆனா யார்த்தை வச்சு ஜெயிக்கணுமா திமுகவை ஊழல்ல வந்து குற்றம் சாட்டி ஜெயிலுக்குள்ள இருந்து வெளியே வர்ற சசிகலா வச்சு ஜெயிக்கணுமா என்ன பேசுறீங்க நீங்க ஆராசா நிரூபிக்கப்படல அவரு ஒவ்வொருத்தருக்கும் வரல சுண்டி சுண்டி கூப்பிடுறாரு வா கேஸ் போடு கூப்பிடு வாங்குறாரு அது கேஸ்ல பண்ணு அது ஊழல் கட்சியா ராசாவை வச்சுக்கிட்டு ஊழல் பேசுறாங்க எப்படி அப்படின்னு பேசுற குருமூர்த்தி குற்றம் சாட்டி தண்டனை அடைந்து வெளியே வர்ற சசிகலா வச்சு இந்த திமுக வீழ்த்தோம் எப்படியாவது இதுதான் அவருக்கான வாய்ப்பா இப்படி பல பேர் கிளம்பிட்டாங்க பல காலம் ரொம்ப பேர் கிளம்பி இருந்தாங்க பெரியார் சொன்ன ஒன்றே தான் நான் இப்பவுமே ஞாபகம் வச்சுக்குவேன் எல்லாவற்றிலும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது எல்லாத்துலேயும் சரியான முடிவு எடுக்க முடியாது தடுமாறுவோம் இல்ல என்ன செய்யறதுன்னு குழப்பமாகும் இந்த இடத்துல என்ன செய்யறது அப்படின்னு பெரியார் ஒன்றே ஒன்னு சொல்றாரு பாப்பா என்ன முடிவு பண்ணான்னு பாரு அதுக்கு நேர் எதிராக முடிவு பண்ணா அது நம்ம நல்லது பாரு ஒரே ஒரு ஃபார்முலா தான் அதை வச்சுக்கிட்டேன் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் எது சரியின் பக்கம் நீ நிற்கணும்னு நினைச்சேன்னா ஏன்னா அவன் உறுதியாக தீமையின் பக்கம் தான் நிப்பான் அதில் உனக்கு ஒரு குழப்பம் வேணாம் அப்படி நீ குருமூர்த்தி சொல்லியிருக்காரு எப்படியாவது திமுக தோக்கணும் குருமூர்த்தி எடுத்த முடிவு திமுக தோக்கணும் நம்ம எல்லாம் எந்த பக்கம் நிற்கணும்னு நீங்க எல்லாம் முடிவெடுத்திருக்க இதை எல்லாரும் சொல்லி சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆஹ் போஸ் அவர்கள் பேசும் பொழுது என் திரைப்படங்கள் எப்பொழுதும் பெரியாரின் பெரியாரில் தொடங்கும் பெரியாரில் முடியும்னு சொன்னாரு எனக்கு எப்பொழுதும் வந்து திரைப்படம் என்பது எனக்கு வந்து ஒரு வேலையா இரண்டாம் பட்சமா தான் நான் இருக்கேன் என் படைப்புகள் எதுவும் என் கருத்துக்களை பேசினது என் கதைகள் அந்த கதை அந்த கதையினுடைய கதாபாத்திரம் என்ன அதை ஒட்டி தான் அந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் இந்த விருது பெரிய மகிழ்ச்சி எழுப்பது எனக்கு என்ன அப்படின்னா எப்பொழுதும் ஒரு படைப்பாளிக்கு படைப்பின் பெயரால் படைப்பின் காரணமாகவே விருது வழங்கப்படும் எனக்கு அப்படித்தான் வாழ்நாள் முழுக்க விருது விருது கிடைச்சிருக்க முடியும் செயலின் காரணமாக கிடைச்ச விருது இதுங்கிறதுனால ரொம்ப முக்கியமான விருது நான் நினைக்கிறேன் அப்ப அப்படி நான் ஒண்ணும் இப்ப அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் இது திட்டமிட்டது இல்லை எப்பொழுதும் எதையுமே நான் திட்டமிட்டது இல்லை போக்குல ரைட் ஓகே பரவாயில்ல அடுத்து நான் பாத்துக்கலான்னு நினைக்கிறேன் எதை பத்தி பெரிய லட்சியங்கள் இயக்கங்கள்ல எனக்கு இருந்தது இல்லை பொருளாதார ரீதியா அதனால பெருசா படம் பண்றதுக்கு பதட்டணும் இல்லதான் ஆனா எனக்கு ஒரு படம் பண்றதை பத்தி எனக்கு ஒரு ஆசை ஒண்ணு உண்டு என்னன்னா பெரியாரின் கதைய பெரியாரின் வாழ்வை மறுபடியும் ஒரு தடவை படமா எடுத்துடணும்னு நான் எப்பவுமே நினைப்பாங்க எப்பொழுதும் சிறந்தது வந்து பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஹாலிவுட்ல எடுக்கப்படுது இங்க அஞ்சு டைட்டானிக் இருக்குங்க ஒருத்தர் டைட்டானிக் எடுத்துட்டானுங்கிற இன்னொருத்தர் எடுக்கிறது இல்லை இன்னொருத்தன் எடுக்கிறான் ஷேக்ஸ்பியருடைய எல்லா நாடகங்களையும் எல்லா இயக்குநர்களும் வேற வேற வடிவமா இருக்கிறாங்க அப்படி பெரியாரின் கதையை சொல்வதற்கு வந்து பெரியாரின் வாழ்வை இந்த சொல்வதற்கு வந்து அப்படி ஒரு ரசிக்கிற ஒரு ஹீரோ பெரியாரு நான் உறுதியாக நம்புறேன் என் வாழ்க்கையில் எனக்கு யார் ஹீரோ அப்படின்னா பெரியார் தான் ஹீரோ யார் ஹீரோ யா எந்த காரியத்தை எல்லாம் நம்மால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் மிக அநாயசமாக செய்த ஒருத்தன் தான் ஹீரோ இல்லையா இன்னைக்கு வரும்போது பேசிக்கிட்டு இருக்கும் போது செதில் போன்ல பேசிட்டு சொன்னாரு பெரியார் போல நம்ம வந்து அவருடைய வாழ்க்கையில பதினஞ்சு பர்சன்ட் கூட செய்ய முடியலை தொடர்னர் நான் சொன்னேன் ஓ உங்களால பதினஞ்சு பர்சன்ட் முடியுதா அப்படின்னு பதினஞ்சு பர்சன்ட்னால ரொம்ப பிரமாதம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் அது போல நான் என்ன நடந்தேன்னா பெரியார் வந்து போசுகர் சொன்ன அந்த இடத்துக்கு வந்துடுறேன் பெரியாள் துணை பெரியாள் முடிக்கிற படத்தை நான் பெரியாரையே படமா இருக்குன்னு வச்சேன் கமர்ஷியல் படம் இல்ல அப்படின்னு நினைப்பாங்க நான் நினைக்கிறது பெரியாரின் வாழ்வு தான் மிகச்சிறந்த கமர்ஷியல் அதை போல ஒரு வியாபார படம் எல்லாரும் ரசிக்கிற படம் இருக்கவே முடியாது ஏன்னா இந்த கேஜிஎஃப் படம் வந்திருக்கும் அதுல ஒரு பிரமாதமான டைலாக் இருக்கும் பூரா அவங்க சோசியல் மீடியா பூரா வைரலா இருந்துச்சு என்ன அப்படின்னா அவன் வந்து பத்து பேர் அடிச்சு டானான்னு இல்லடா அவன் அடிச்ச பத்து பேருமே டான் டான் அந்த மாதிரி பெரியார் இந்தியாவில் அடிச்ச அத்தனை பேரும் டானு அது வரையும் எவன் டான்னு சொல்லி இருந்தாயிலோ அந்த டானை பூரா போற போகல தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு போனார் டானா இவன் டானா அப்படின்னு ஐயோ அது ரொம்ப கொடூரமானவன் அவங்க அவங்க எல்லாம் நம்மளை கொன்றுவாங்க பாத்துக்கோங்க அங்கெல்லாம் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க பெரியார் ஒரு ஆளுக்கு உட்கார்ந்தாரு இவன் யாரையெல்லாம் புலி சிங்கம் கரடி அப்படின்னு சொன்னானோ அது கூட பெரியார் காரடியில உட்காந்து புறக்கிட்டுச்சு ஐயா பாத்து அதாவது என்ன இப்படி செஞ்சு பிடிக்கங்களெல்லாம் அப்படின்னு அப்படி யார் யாரெல்லாம் எதுவெல்லாம் வீழ்த்த முடியாதுன்னு நம்பினாங்களோ அதையெல்லாம் வீழ்த்தினாரு இடைப்பட்ட ஒரு காலத்துல நம்ம நல்ல ஐட்டம் நினைச்சதுனால இந்த திராவிடத்தால் வீழ்ந்தவங்கிற ஒரு செட்டி கிளம்பிட்டான் இப்ப திருப்பி அவனுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பெரியார் திடல்ல திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் அவரு நான் மிக தாக்க அவர்கள் சொன்னது மாதிரி இயக்கத்தை சேர்ந்தவர்கள் செய்வதை விடுவோம் அதற்கு இருக்கவங்க இருக்காங்க இல்லையா அவர்கள் தொடர்ந்து இந்த தலைமுறைக்கு பெரியார பத்தி பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு இந்த திடல்ல இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்கல்ல இந்த பொங்கல் ரொம்ப முக்கியமான பொங்கலாக நினைச்சேன் தமிழ்நாட்டில் எப்பொழுதும் கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாமியர்களாலும் எல்லா மதத்தினராலும் பொங்கல் வைக்கப்படுகிறது பொங்கல் என்பது தமிழர் திருநாள் அவ்வளவுதான் அதுக்கு மதம் கிடையாது இதுவரையும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வச்சிருந்த பொங்கல் வந்து நமக்கு நீங்க எப்பவுமே பார்த்திருக்கவே முடியாது நம்ம தெருவில் பார்த்திருப்போம் பொங்கல் வைப்பாங்க அது பத்திரிகையில வராது இந்த வருஷம் மட்டும்தான் ரொம்ப குறிப்பா சர்ச்சுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறதையும் இஸ்லாமிய பெண்கள் பொங்கல் வைப்பதையும் எல்லா இடத்துல எடுத்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க அதை ஏன் பரப்பினா அப்படின்னா இந்த வருஷம் தான் பிஜேபிக்காரன் பொங்கல் கொண்டாடுறான் அவன் இதுவரையும் கொண்டாடல அவன் கொண்டாடுனதான் நம்மளால என்ன செய்யறான் இல்லையடா நாங்க வேற இல்லை நீ என்ன புரியாம ஏதோ எங்களை ஆக்க ட்ரை பண்ற போல இருக்கு இருங்க எங்க பாயமா பொங்கல் வச்ச படத்தை உங்களுக்கு போடுறோம் அப்படின்னு பதில் எடுத்து போடுறான் அவன் அது ரொம்ப இல்லை அது ரொம்ப முக்கியம் இல்ல அப்ப நம்ம சும்மா தான் இருக்கோம் அவன் முடிவு பண்றான் நம்மள நம்ம என்ன செயல் செய்யறோம்னு அதுதான் அதனால தான் இந்த வருஷம் இத்தனை படம் வந்தது அப்படி தொடர்ச்சியாக நம்ம ஐயாவுடைய கருத்துக்களை ஐயாவுடைய செய்திய ரொம்ப அடிப்படை ஒன்னே உண்டுதாங்க அவன் திருப்பி திருப்பி ஒன்னேதான் சொல்லுவான் அவர் சாமி கூட மாட்டேன்னு சொன்னாரு அவர் ஆன்மீகத்துக்கு எதிரானது சொல்லுவான் அதெல்லாம் ஓகேப்பா உன் வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை அந்த பொம்பளை பிள்ளை சொத்து வந்த அந்த கிழவன் தான்ப்பா முதல்ல பேசினா அந்த பொம்பளை பேச சொல்லுப்பான்னு சொல்லுங்க நீ நிப்பாட்டுப்பா நீ பேசாத பெரியார பத்தி உன் வீட்டுல பொம்பளை பேச சொல்லுட்டு சொல்லுங்க அப்புறம் உள்ள போயிருவான் தன்னால ஏன்னா அவங்க பூரா வீட்டுல பொம்பளை பேச அப்படி பயப்படுறவங்க நம்ம தான் நம்மதான் சமமா பொம் பேசும் கருத்தை கேட்டு கேட்டு தான் திரும்ப திரும்ப விடுதலைன்னு சொல்லாத பெண் சமத்துவம்னு சொல்லு விடுதலை நீ ஆண்டுகிட்டு இருந்தா இருந்தவளா சமத்துவம்னு சொல்லுன்னு சொல்றோம் அப்ப அவன் அவன்கிட்ட சொல்ல வேண்டியது எவன் பேசினாலும் பெரியார் பேசினான் நான் உறுதியாக நம்புறது எப்பொழுதும் பெண்கள் தங்களின் கருத்துக்களை வெடிப்புற வெளியே சொல்வது இல்ல பெரும்பாலும் ஆனா அவர்கள் மனசுக்குள்ள தெரியும் நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு லக்ஷ்மின்னு ஒரு டீச்சர் மதுரையில் அவங்க நேற்று மோகனூரில் போடுறாங்க ஈரோட்டுக்கு போனேன் நினைவிலத்தை பார்க்கணும்னு என்னுடைய ஆசை உள்ளே போய் பார்த்தேன் பார்த்துட்டு வந்த பிறகு மனம் பூராவும் அத்தனை நினைவலைகள் அப்படி சொல்லிவிட்டு ஐயா நீங்கள் தான் எங்கள் கையில் இருக்க கரண்டியை பிடுங்கி புத்தகத்தை கொடுன்னு முத முதல்ல சொன்னவர் இன்னைக்கு நான் ஆசிரியராக இருக்க பொம்பளை பிள்ளைக்கு பூரா சொல்கிறேன் அதை அதை நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியம் அதை பேசினாலே அமைதியாகிடுவான் அவர் சத்திய வேலையை சொன்னார் இப்படி தொடர்ச்சியாக அவரை எல்லோரும் எடுத்து கொண்டு போய் இருந்து இந்த நாடு இந்த நாடு நான் சொல்ற தமிழ்நாடு இந்த நாடு மிக மற்றவர்களை விட மற்ற மாநிலங்களை விட நாங்க வேறுபட்டவங்க இருக்க பேர் இருக்குல்ல இந்த பேரை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம் நம்ம அடிக்கடி நான் எல்லா இடத்துலையும் சொல்றது உத்தரப்பிரதேசக்காரன் மேல வரணுமானா வரணும் பீகார்காரன் மேல வரணுமானா வரணும் அவன் எல்லாம் மோசமா இருக்கான் கரெக்ட் நல்லா மேல வரட்டும் எல்லாரும் ஆனா நம்ம ஏற்கனவே நல்லா இருந்தவங்க அவங்களோட சேர்ந்து கீழே போயிடக்கூடாது கூடாது நம்ம நல்லா வாழ்ந்து கெட்டு போயிடக்கூடாது நம்ம அதனால இதை விடாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு எப்படி வந்து கல்கத்தாவில் ஒவ்வொரு வீடுகளிலும் ரவீந்திரநாத் தாகூர் இல்லாமல் இருப்பாரோ அப்படி தமிழ்நாட்டுல நல்லா நீ சாமி கும்பிடு சாமி கும்பிட்ற பக்கத்துல ஒரு பெரியார் படத்தை வாங்கி மட்டும் வாங்கி மாட்டி வச்சுக்க இந்த சாமியை இவ்வளவு கௌரவமா மரியாதையோட கும்பிடுறதுக்கு காரணம் இந்த பக்கம் இருக்க தடவை கும்பிடு அதை சாமி குமர எல்லாருக்கும் நம்ம ஞாபகப்படுத்த அவனுக்கு நல்லா தெரியும் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய வேலை அந்த வேலையை மேலும் ஊக்கமுறை செய்வதற்கு இந்த விருது காரணமாக இருக்கும் என்று நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்